வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 25 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 25 காலேஜில் இப்போது ரீசண்டாக லாஸ்ட் இயர் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆயிருக்காங்க. அந்த காலேஜை கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜ்னும் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜ் ஆக்சுவலாக ஒரு சானட்டோரியமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது டியூபக்ளோசிஸை குணப்படுத்துறதுக்காக 1930 இந்தியன் வைஸ்ராய் லார்ட் வில்லிங்டனோட சஜஷன் படி கோயம்புத்தூரில் ஒரு கமிட்டி ஆரம்பித்து டியூபக்ளோசிஸ் சானட்டோரியமாக ஈரோடு பக்கத்தில் உள்ள பெருந்துறையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது சர் கே வி ரெட்டி நாயுடு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இந்த சானட்டோரியமை 1939 சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 1952 ராமலிங்கம் டியூபக்ளோசிஸ் சானட்டோரியம்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் 1986 தமிழ்நாடு கவர்மெண்ட் சானட்டோரியத்தோட மெடிக்கல் காலேஜையும் அட்டாச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1992 இந்த காலேஜ் 600 பெட்ஸோட ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. ஐஆர்டி மெடிக்கல் காலேஜுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் 60 சீட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போது 2017 தான் 60 சீட்ஸ்லேருந்து 100 சீட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் 2019 என்ன பண்ணாங்கன்னா, ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ்னு இருந்ததை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ்னு நேம் சேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. தென் 2020 கொரோனா வைரஸ் பேண்டமிக் ஏற்பட்டதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ரீநேம் பண்ணி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள COVID-19 கேசஸை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த காலேஜ் ஆல் இண்டியா ரேங்கில் 216 இடத்துலையும் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கில் 27 இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போது இவங்களோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் இயர் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எந்த சீட்டுமே ஃபில் ஆகலை. ஆனால் இந்த வருஷம் ஃபில் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி ஃபில் ஆனால் எவ்வளோ ஸ்கோர் வேணும் அப்படின்னா 600+ ஸ்கோர் எடுக்கணும். அதாவது 600 மேலே ஸ்கோர் பண்ணணும். தென் பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் அவங்களோட கட் ஆஃப் 560 இருந்திருக்கு. இந்த இயர் அதை விட 20 மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 560 540 வர வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 540 அபவ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிசி முஸ்லீம்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் 539 இருந்திருக்கு. இந்த இயர் 528 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயரை விட கிட்டத்தட்ட மே ஆர் மே நாட் பி 11 மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் 530 கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ இந்த இயர் 515 அபவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயரை விட 15 மார்க்ஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி 20 மார்க்ஸ் கூட குறையலாம். ஸோ 515 மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்ம வச்சுக்கிறது வந்து 515 இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 510 கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரை விட 15-20 மார்க்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 453 இருந்திருக்கு. இந்த இயர் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 440+, அதாவது 440 ஆரம்பித்து 450 எவ்வளோ வேண்டாலும் இருக்கலாம். மேபி 435 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயர் இருந்த ஸ்கோரை விட கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 389 இருந்திருக்கு. இந்த இயர் 370 கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயரை விட 19 மார்க்ஸ் கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 370 அபவ். ஆனால் 389 விட கம்மியாகத்தான் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் வந்து 353 கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. இந்த வருஷம் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னாக்கா 340. லாஸ்ட் இயரை விட 13 மார்க்ஸ் குறையலாம். மேபி 20 மார்க்ஸ் கூட குறையலாம். பட் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சாக அவங்க சொல்கிறது என்னென்னாக்கா 340+ அபவ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நீட் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நம்மளால் எதுவுமே கிளியராக சொல்ல முடியாது. நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும். நிறைய இன்ஸ்டியூட்லேயும் சரி, நிறைய ப்ரொஃபஸர்ஸும் சரி, அவங்க சொல்கிறது என்னென்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே ஆர் மே நாட் பி 20 மார்க்ஸ் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம்.
இந்த காலேஜ் ஐஆர்டி பெருந்துறை காலேஜாக இருக்கிற வரைக்கும் இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோவா இருந்ததுனாக்கா 3.85 lakhs பர் இயர்க்கு. டியூஷன் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ இருந்ததுனாக்கா 3.85 lakhs கிட்டக்க இருந்தது. ஆனால் லாஸ்ட் இயர் இந்த காலேஜ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வந்ததுக்கப்புறமா, அதாவது ஈரோட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தென் இந்த காலேஜில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து குறைக்கணும், இந்த காலேஜ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இயர் பிப்ரவரி மந்தில் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆச்சு. என்னன்னாக்கா ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் ஈரோட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக ஆனதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து குறைக்கப்படும், அதாவது 3.85 lakhs வாங்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர் இயருக்கு 13,610 rupees மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதனால் இந்த இயர் கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 13,610 தான் இருக்கும். ஸோ 3.85 lakhs இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் ஈரோட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரோட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மேலும் ஒரு காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.